السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين قال نبينا صلى الله عليه وسلم عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كنت اول الانبياء خلقا واخرهم بعثا او كما قال عليه الصلاه والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய கருணைக்கடலான ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉத் தாபியீன்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் இமாம்கள் குறிப்பாக கசீரத்தில் வித்ரியாவை யாத்து தந்த ஹதீபுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் அதற்கு ஹம்சியாவாக வித்ரியாவை ஐந்தடிகளாக மாற்றிய இமாம் மாதிஹுர் ரசூல் ஷரஹுப்புலி சதகத்துல்லாஹுல் காஹிரியுல் காதிரியுல் கிர்கரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா புனிதம் நிறைந்த வித்திரியாவுடைய மஜிலிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஉத் தாபியீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பு பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வித்ரியாவினுடைய இன்றைய இவ்வருட விரிவுரையை சாதாத்துகளில் ஒருவரான அவுசுல் ஆலமின் குடும்பத்தை சார்ந்த மசூது மௌலானா அவர்கள் தொடர்ச்சியாக தருவார்கள். அவர்களுடைய உடல்நிலை அல்லாஹு தாலா
பரிபூர்ணமாக்கி ஷிஃபாவாக்கி தீனுடைய ஹிதுமத்தில் நீண்ட ஆயுளை கொடுத்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை நிறைவான அருளை தந்திருக்கிறான். ஹசீரத்துல் வித்ரியா என்ற கண்மணி நாயகத்தினுடைய காவியத்தை பாடுவதற்காக வேண்டி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அருமையானவர்களே, கொஞ்சம் உலகத்தை ஏறிட்டு பாருங்கள். உலகத்தை அல்லாஹ் இயக்குகிறான். சிலரை பணக்காரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான், சிலரை ஏழைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான், சிலரை முதலாளியாகவும் இன்னும் பலரை தொழிலாளிகளாகவும் இன்னும் சிலர்களுக்கு பங்களாக்களில் வாழ்பவர்களாகவும் சிலர்களை குடிசைகளில் வாழ்பவர்களாகவும் இன்னும் சிலரை பிளாட்பாரங்களிலே குடிசை கூட இல்லாமல் வாழ்பவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்து நிர்வாகம் செய்கிறான். அதே போன்று சிலரை உலகத்திலே தொழிற்சாலைகளை இயக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் சிலர்களை சாதாரண தொழில் செய்பவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய நிர்வாகம் இது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த உலகம் இயங்குவதற்காக வேண்டித்தான் சிலரை பணக்காரராகவும் சிலரை ஏழையாகவும் சிலரை ஆலிம்களாகவும் சிலரை மார்க்க ஞானம் படிக்கும் ஆசை உள்ளவர்களாகவும் இன்னும் பலர்களை துன்யாவிலே பல்வேறு துறைகளில் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல் ஹிக்கம் என்ற நூலாசிரியர் சொல்லி காட்டுவார்கள், நம்மை அல்லாஹ் எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதிலே நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை ஒரு தொழிலாளியாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அதிலே நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். இல்ல, என்னையும் முதலாளி ஆக்கு என்ற அல்லாஹ்விடத்திலே நாம் துவா கேட்கலாம். அவனிடத்திலே விதண்டாவாதம் செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததில் மாற்றம் செய்வதற்கு நமக்கு உரிமையும் இல்லை. அந்த அமைப்பினை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை இப்பொழுது எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த நேரத்திலே எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான்? அல்லாஹ் தன்னுடைய ஹபீபான, தன்னுடைய கலீலான, படைப்பினங்களிலேயே சிறந்தவர்களான, உலகத்தையே அவர்களுக்காக வேண்டித்தான் படைத்தேன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர்களாகிய வமா அர்சல்னா கைல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கே ரஹ்மத்தாக நான் அவர்களை அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ரசூலை புகழ்வதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எதிர்வாதம் புரிபவர்கள் கூட கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கலாம். உலகத்தில் அல்லாஹ் எல்லா வேலைகளுக்கும் ஆட்களை தேர்ந்தெடுத்தவன் தன்னுடைய ஹபீபை புகழ்வதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தில் ஒருவராக நம்மை ஆக்கியிருக்கிறான் என்றால் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடிகள் நன்றி நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எதுவும் கிடைக்கிறதோ, பணம் கிடைத்தால் சந்தோஷப்படுகிறோம், மக்கள் கிடைத்தால் ஆனந்தப்படுகிறோம், மற்ற பொருட்கள் கிடைத்தால் அதை கொண்டு நாம் மனதிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த சந்தோஷத்திற்கு நிகரில்லை. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அம்தஹுக, நான் உங்களை புகழலாம், உங்களின் மீது புகழ் பாடலாம் என்று நான் விரும்புகிறேன், நாடுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், குல் லஹு, அவர்களுக்கு சொன்னார்கள், குல் லா யஃபுல்லல்லாஹு ஃபாக, உங்களுடைய வாயை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், சிதற வைக்க மாட்டான், உடைய வைக்க மாட்டான், அசிங்கப்படுத்த மாட்டான், மோசமான நிலைக்கு ஆட்படுத்த மாட்டான். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? இன்னி உரீது அன் அம்தஹுக, நபீ நாயகமே உங்களை புகழலாம் என்று நான் நாடுகிறேன். கொஞ்சம் நம்ம பாசையில் நாம் வந்து சிந்தித்தோம் என்றால், நான் வித்ரியா ஓதுவதற்காக வேண்டி செல்ல நாடுகிறேன், வித்ரியாவை ஓத நாடுகிறேன், வித்ரியாவுடைய விளக்க உரையை கேட்க நாடுகிறேன் என்று சொல்பவர்களை பார்த்து கண்மணி நாயகம் சொல்வதை போன்றிருக்கிறது. இதே வார்த்தையை தானே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். வித்ரியாவிற்கு செல்பவர்களை பார்த்து எங்கே செல்லுகிறீர்கள்? வித்ரியா ஓதுவதற்காக வேண்டி செல்லுகிறேன். வித்ரியாவில் என்ன இருக்கிறது? அதனுடைய பொருள் உனக்கு விளங்குமா? பொருள் விளங்குமோ விளங்காதோ அது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு விளங்கும், அதில் இருக்கிற கருத்துக்கள் அத்தனையும் அகில உலக வேந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்